பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். சுடிதார் அளவு 36, 13, 19, ஷோல்டர் அளவு 14, கைலூசு 5.5, கை லெங்க்த் 5.5, கைலூசு வந்து 11, C1 31, C2 31, 28, 33, ஃப்ரண்ட் நெக் 5.5, பேக் நெக் வந்து 5, ஏஹெச் 14.5, பாட்டம் லூஸு 17.5, சைடு லூஸு 16, பேண்டோட உயரம் 37, 12 கால் லூஸு. இப்போ இதுக்கு நம்ம வெட்ட போகிறோம். இது லைனிங் துணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கால், சுடிதாரோடைய கால். இது டாப்பு, டாப் வந்து கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்டர் வச்சு பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி சுடிதார் வெட்ட போகிறோம். கீழே கோடு போட்டுறோம். கீழே கோடு உயரம் 36, 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கேன், 33 வச்சா போதும். கோடு போட்டேன், இதுக்கு நேரம் இது கோடு. ஷோல்டர் 14.7 வைக்கிறேன், 1.5 மைனஸ் பண்ணிக்கோங்க, 1.5 மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ பாடி இது 31, 2.5 தான் கழுத்து வைக்கிறேன், 2.5. இப்போ ஷோல்டரோட அகலம் எவ்வளோன்னு பார்ப்போம். ஷோல்டரோட அகலம் 3.5, ஓகே. இப்போ ஆஃப் உயரம் எவ்வளோ? 13.5. 13.5க்கு அழகாக ஒரு கோடு போட்டோம், 13.5. ஓப்பன் உயரம் 19.5. முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? முண்டா இறக்கம் வந்து 4.5 இறக்கணும், 31 இன்ச் பாடி, 4.5 போதும். இங்கேருந்து 3.5 இறக்கிக்கங்க. எல்லா கோடுகளும் போட்டோம். இப்போ பாடி லூஸ் வைக்கிறேன், 31, 7.5, 8.5 வைக்கிறேன், 31.5, 32, 8 ப்ளஸ் 1.5, 8.5, 28, 7 ப்ளஸ் 1.5, 7.5, 33, 8.5 ப்ளஸ் 1.5, 8.5 வச்சுட்டோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் போடுறேன். இப்போ அவங்களுக்கு வந்து 16 எடுத்துருக்கோம், அந்த 16 வருது, நம்ம கரெக்டாக 16 வந்துருச்சு, ஓகே, பக்காவாக இருக்குது. இங்கேருந்து 1.5 லூஸ் பண்ணுறதுக்காக சிம்பிளாக வெட்டுங்க. சிம்பிளாக வெட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இங்கே எவ்வளோ வச்சேன்னு பார்ப்போம். 8.5 வச்சுருக்கோம், உங்கள் 9.5 வச்சிங்கண்ணா, 3/4 இன்ச் மட்டும் கூட்டிக்கிங்க போதும். அதுக்கு மேலே எல்லாமே இப்போ யாரும் லூஸாக போடுறதில்ல, டைட்டாக தான் போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டப்படுறோம்.
இங்கே வந்து அழகாக ஒரு கிராஸ் போடுங்க. இப்போ முண்டா ரவுண்டு வெட்ட போகிறேன். இங்கேருந்து ஒரு இஞ்சி ஒன்றே அஞ்சு மேலே ஏற்றிங்க. ஏஹெச் வந்து 14.5. 7.5 கரெக்டாக வந்துருச்சு, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாம் வரைஞ்சிட்டோம், வெட்ட போகிறோம் அவ்வளோதான். ஃப்ரெண்டு கழுத்து வந்து 5.5. அஞ்சரைஞ்சு மார்க் பண்ணிட்டேன். கழுத்து டிசைன் வந்து 34 நம்பர் கேட்டிருக்காங்க. கழுத்து டிசைன் வந்து 34 நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ கழுத்து டிசைன் 34 நம்பர் வரைய போகிறோம். முப்பத்தி நாலாம் நம்பர் கழுத்து வரைஞ்சிட்டோம். இப்போ வெட்ட போகிறோம். வெட்டுவதே எல்லாரும் கவனமாக பாருங்கள். அழகாக கரெக்டாக வெட்டிட்டோம். இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுருங்க, இதில் பாதி. இப்போ அர்காத்து வெட்ட போகிறேன். சைடு ஓப்பனில் ஒரு அர்காத்து, இங்கே ஒரு அர்காத்து, இங்கே வந்து பெரிய அர்காத்து. இது உடம்பு இப்படி வளையிறதுக்காக உள்ள அர்காத்து வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்டில் மட்டும் கிராஸ் எடுத்துருங்க, லைட்டாக கிராஸ். ஃப்ரெண்டு மட்டும் கிராஸ் அடிங்க. ஃப்ரெண்டு கிராஸ் அடிச்சுட்டேன். இப்போ கவர் செட்டு எடுத்துருவோம். கவர் செட்டு எடுத்துட்டேன். இப்போ பேக்கில் வச்சு பார்ப்போம். ஒரு புள்ளி வித்தியாசத்தை இந்த ஒரு புள்ளி கரெக்ட் பண்ணுறேன். பின் கழுத்து 5.5 நாளே முக்கால் வைக்கிறேன். வச்சுட்டேன். இப்போ கழுத்து வெட்ட போகிறேன். பைப்பிங்னா எடுத்த அளவு என்னவோ அந்த அளவு அப்படியே இறக்கிடுங்க. இப்போ பின்னாடி வெட்டியிருக்கோம். பின்னாடி வெட்டதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னாக்க இது வந்து கழுத்து தச்சான ஓப்பன் பண்ணி கழுத்து வந்து அகலாமல் இருக்கும். இந்த மாதிரி தேர்தலில் நீங்கள் வெட்டுங்க, சிறப்பான முறையில் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வெட்டினதை பார்த்துட்டீங்க. இப்போ கை வெட்ட போகிறோம். கரை வெட்டிடுங்க, கரை இருக்கக்கூடாது.
இப்போ கை லென்த்து 5.75 6.5 நான் வைக்கிறேன், 6.5 லட்சம் கோடு போட்டேன். கை லூஸ் வந்து 11.5 வைக்கிறேன். ஏஹெச் வந்து 14.5 6.5 நான் வைக்கிறேன். 6.5 இப்போ 6.5லேருந்து பாதி வந்து 3.1 இறக்கிட்டோம். இப்போ 7.5 வருதான்னு பாருங்கள், 7.5 கரெக்டாக வருது, எந்த வேறு மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ அழகாக ரவுண்ட் பண்ணுங்கள். இப்போ கவர்த்தட்டு எடுக்க போகிறேன். வா இப்போ கையும் வெட்டிட்டோம். இப்போ கை வச்சு பார்க்க போகிறோம். கை வந்து இந்த மாதிரி தான் வெட்டணும், நல்லா கீழே இறக்கி வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இந்த மாதிரி முறையில் வெட்டி பாருங்கள். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதே மாதிரி ஏன்னா கடைக்குள்ளே வெட்டுறதுங்கிறது ஒரு சமாச்சாரம் இருக்குது, அது பிரகாரம் வெட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்கு பாருங்கள், எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது. இதுதான் அர்க்காத்து. இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது மாதிரி கரெக்டாக பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கு பாருங்கள், எந்த வகையான மாற்றம் இல்லாமல். இது மேலே ஒரு காலேஜி பிடிச்சிங்க, பிடிச்சிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கை வந்து கரெக்டாக இப்படி உட்காரணும். உட்கார்ந்துச்சுன்னா சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். இந்த முறையில் வெட்டி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இந்த கோடு போட்டு வெட்டினால் யார்கிட்ட கொடுத்தாலும் தச்சு அழகாக வந்துடும். இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டி பாருங்கள். இது வெளிநாட்டில் பார்க்க உள்ளவங்களுக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, டைலரிங் துறையில் இருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். இந்த வீடியோவை சிறப்பான முறையில் மாற்றுவதற்கு உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தேயிலகம், வளர்க தேயிலை கலை.